சொல்லியிருப்பியா, அதில் உங்களால் மறக்க முடியாத தீர்ப்பு இது. அப்பா நல்ல கேள்வி, உட்காரமா நான் பதில் சொல்றேன். வீட்டில இருந்து காணாம போச்சு, தொலைஞ்சு போச்சு, என்ன செய்யணும்? அப்பாவும் அம்மாவும் தேடி பார்த்தாங்க, காணல. அப்புறம் என்ன செய்யணும்? வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பா தூங்க முடியுமா, நல்லபடியா சாப்பிட முடியுமா? நம்ம பிள்ளை எந்த ஊர்ல இருக்கோ, எப்படி இருக்கோ, சாப்பிட்டுதோ சாப்பிடலையோ, எவனாவது கடத்திட்டு போய் பிச்சை எடுக்க விட்டுட்டானோ, நடக்குதில்லை அப்படின்னு பயத்தில் அந்த அப்பாவும் அம்மாவும் அழுதுகிட்டே இருக்காங்க என்கிட்ட வந்த கேஸில். ஒரு 10 நாள் கழித்து கோயம்புத்தூர்லேருந்து ஃபோன் வந்தது, உங்கள் பொண்ணு இங்கே இருக்குது, நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம், வாங்கன்னு. இந்த அப்பாவும் அந்த பொண்ணோட அண்ணனும் போலீஸும் கூப்பிடுறதுக்கு போகிறாங்க. எந்த ஊருக்கு போகிறாங்க? கோயம்புத்தூருக்கு போகிறாங்க. கோயம்புத்தூருக்கு போனால் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் அந்த 11வது வகுப்பு படிக்கிற பொண்ணு அழுதுகிட்டே உட்காந்துருந்துச்சு. அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்குறாங்க. அந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் உங்களை விட்டு ஓடி வந்துட்டேன், நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிச்சு. 11வது கிளாஸ் படிக்கிற பொண்ணுக்கு 18 வயசு முடிஞ்சிருக்குமா? முடியலை. அப்போ அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்குன்னு சொல்லுது. அந்த கல்யாணம் சட்டப்படி செல்லுமா? செல்லாது. அந்த கல்யாணம் வந்து மேரேஜ் வந்து சட்டப்படி செல்லாது, அதனால் நீ கவலைப்படாதன்னு சொன்னாங்க. திரும்பவும் அழுதுச்சு. அந்த என்னைய கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ண பையன் என்னைய ரொம்ப ஏமாத்திட்டான், நீ தானே தப்பு பண்ணியிருக்க, அவனை நம்பி நீ தானே ஓடி வந்திருக்க, அவன் என்ன ஏமாத்திட்டான் உன்னியண்ணா? அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம்லாம் ஆகி 2 பிள்ளை இருக்கான். கல்யாணம் ஆகி 2 குழந்தைக்கு அப்பாவாக இருக்கிற ஒருத்தன் 11வது கிளாஸ் படிக்கிற பொண்ணை நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு ஓடிட்டான். போகலாமா அப்படி அவனை நம்பி? இந்த பொண்ணு போயிட்டான். அப்போ இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க கோயம்புத்தூர்லேருந்து காரில் வந்து அவள் அப்பா அண்ணன் போலீஸ் கூட்டிகிட்டு வராங்க. வந்து இவங்க வீட்டுக்கு வரும்போது பார்த்தா வீட்டு வாசலில் நிறைய கூட்டமாக நிற்கி. இந்த ஓடி போன பொண்ணு திருப்பி வாரான்னு பார்க்கறதுக்கு நிற்காங்க அப்படின்னு இந்த அப்பாவும் இந்த பொண்ணும் நினச்சாங்க. ஆனால் அவங்க இவங்கள பார்க்கல, இந்த பொண்ணையே பார்க்கல, வீட்டுக்குள்ளே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க வீட்டில் இந்த ஓடி போன பொண்ணு இருக்குல்ல,